அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமான் தீர்க்கதரிசியா அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா, தற்போது கலைஞர் தொலைக்காட்சியில் நடக்கக்கூடிய வா தமிழா வா நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க. இது குறித்து அந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் தன்னை ஒரு தமிழ் தேசியவாதியாகவும் அதற்கு பிறகு முழுக்க முழுக்க திராவிட எதிர்ப்பாளராகவும் காட்டி கொண்ட கருப்பழனியப்பன் பார்த்தீங்கன்னா, காலப்போக்கில் அவர் உண்மையிலேயே திராவிட கூடாரத்திலிருந்தா வந்தார் அப்படின்னும், அவர் ஒரு திராவிட கைக்கூலி அப்படின்றதும் தெரிய வந்திருந்துச்சு. சீமானை பற்றியும் நாம் தமிழர் கட்சி குறித்தும் முழுதுமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவர் நாம் தமிழர் கட்சியிலேயே இணைந்தாரு அப்படின்னும், சீமானுக்கு ஆதரவாக பேசினாரோ அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்த பிறகு தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு அணியப்பனை அடியோட வெறுக்கவே ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் தமிழ் தேசியர்கள் மத்தியில் அவர் ஒரு தமிழ் தேசியவாதியாகவும் அதற்கு பிறகு திராவிட எதிர்ப்பாளராகவும் காட்டிக்கொண்டு சீமானிடம் நற்பெயரை எடுத்து அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளிடமும் ஒரு நண்பர் போலதான் இருந்துட்டு இருந்தாரு. அதற்கு பிறகு கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா கருப்பணியப்பன் ஒரு திராவிட கைக்கூலி அப்படின்றது தெரிய வந்துருச்சு. சீமானுடைய கொள்கைகளோ சீமானுடைய கோட்பாடுகளோ எதுவுமே தமிழ் மக்களுக்கு ஒத்து வராது அப்படின்னும், இதனாலதான் கட்சியில இருந்தே நான் விலகிட்டேன் அப்படின்ற ஒரு நாடகத்தை பாத்தீங்கன்னா கருப்பணியப்பன் போட்டிருந்தாரு. அதாவது கட்சியில இருந்து ஒரு விலகிய மாதிரியும் சீமானுடைய கொள்கைகள் ஒத்து வராத மாதிரியும் காட்டிக்கொண்டாலுமே அவர் ஒரு ஆரம்பத்திலிருந்தே திராவிட கைக்கூலி அப்படின்றது மக்கள் அனைவருக்குமே தெரிய வந்துருந்துச்சு. கொடுக்கக்கூடிய எல்லா நேர்காணல்களிலுமே சீமானை குறித்து அவதூறாக பேசுறதும் அதுக்கு பிறகு திமுக கட்சியை தூக்கி பிடிச்சி பேசுறதும் அப்படின்னு முழுக்க முழுக்க ஒரு திராவிட கைக்கூலி அப்படின்றத தமிழ் மக்களுக்கு தெரிவித்த பிறகு அனைவருமே பாத்தீங்கன்னா இவருடைய நிகழ்ச்சியான தமிழா தமிழா நிகழ்ச்சியை கூட பாக்குறத அடியோட வெறுத்திருந்தாங்க. இதற்கு பிறகு ஜி தமிழ்ல சீமான் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வர இருந்த தருணத்துல, இனிமே இந்த நிகழ்ச்சியை நான் நடத்த மாட்டேன் அப்படின்னும், நான் சீமான் அவர்களோட வாதம் பண்ற இடத்துல நான் இருக்கக்கூடாது அப்படின்னும், ஏகப்பட்ட சிக்கல்கள் பண்ண காரணத்தினால ஜி தமிழ் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வேணாம் அப்படின்னும், உங்களுடைய கான்ட்ராக்ட் பீரியடே முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இவராகவே அந்த சீ தமிழ்லேருந்து விலகியதாக, இதனால இவரே பார்த்தீங்கன்னா நானே தான் சீ தமிழ்லேருந்து விலகிறேன் அப்படின்ற போஸ்டையும் போட்டிருந்தாரு. இதற்கு பிறகு திராவிட கூடாரமான கலைஞர் தொலைக்காட்சியில் போய் இணைஞ்சது மட்டும் இல்லாமல் சீமானை குறித்து நம்ம நிறைய கேள்விகளையும் விமர்சனங்களும் முன்வைக்கணும் அப்படின்னா நம்மளும் ஒரு நிகழ்ச்சியை தொடங்கணும் அப்படின்னு வா தமிழா வா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கியிருந்தாரு. இப்படி கலைஞர் தொலைக்காட்சிக்கு போனாலுமே சீமான சிறப்பு விருந்தினராக அழைக்கணும் அப்படின்னு ரொம்ப காலங்களாகவே பார்த்தீங்கன்னா கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனம் கருப்பாணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னும், ஆனால் அவர் இதற்கு சம்மதிக்கவே இல்லை அப்படின்னும், ஆனால் வேற வழியே இல்லாமல் தற்போது சீமான அழைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீமான் தீர்க்கதரிசியா அப்படின்ற ஒரு டாப்பிக்ல வா தமிழா வா நிகழ்ச்சியை நடத்த போறாங்க அப்படின்னு கலைஞர் தொலைக்காட்சியில வேலை செய்யக்கூடிய நபர்களால பாத்தீங்கன்னா இந்த ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த தகவல் குறித்த முழு விவரங்களையும் இந்த வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா கலைஞர் தொலைக்காட்சி வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் சீமானவர்கள் வந்து அந்த இடத்துல கருப்பு அணியப்பன் சீமானை குறித்து விமர்சிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னும், இந்த சீமானவர்கள் எப்படி எதிர்கொள்வாரு அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.